மாணவர்களே, உங்கள் அனைவரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்னைக்கு நாம எங்கள் குடை அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்க போறோம். நம்ம பாட புத்தகத்துல இந்த கதை கொடுக்கப்பட்டிருக்கு. வரீங்களா, கதைய பார்க்கலாம்? பாருங்க, இந்த கதையில யார் யாரெல்லாம் வராங்க தெரியுமா? ஒரு ஆமை வருது, ஆந்தை வருது, மைனா வருது, நத்தை வருது. இந்த நாலு பேரும் இந்த கதையில வராங்க. பாருங்க, முதல் படத்தை பாருங்களேன். அவங்க நாலு பேரும் கற்களை அடுக்கி வச்சு வச்சு விளையாடுறாங்க. அங்க பாருங்க, ஒன்றின் மேல் ஒன்றின் மேல் ஒன்றின் மேல் கற்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஆந்த சொல்லுது பாருங்க, கல்லை அங்கே வை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஆமை என்ன சொல்லுது? சரி அப்படின்னு சொல்லுது. இந்த பக்கம் நத்தை இருக்கு, அந்த பக்கம் மைனா இருக்கு. எல்லாருமா சேர்ந்து இந்த கற்களை அடுக்கி அடுக்கி விளையாட போறாங்க. அதற்கான ஏற்பாடுகளை செய்துகிட்டு இருக்காங்க. பாருங்க, திடீர்னு மழை வந்துடுது. ரெண்டாவது படத்தை பாருங்களேன், மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. உடனே ஆமை என்ன பண்ணுச்சு? அதனுடைய ஓட்டுக்குள்ள தன்னை இழுத்துக்குச்சு. நத்தையும் தன்னுடைய ஓட்டுக்குள்ள தன் உடம்ப உள்ள இழுத்துக்குச்சு. ஆனா பாவம் மைனா ஆந்த என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்குது. பாருங்க, ஒன்ன ஒன்ன பாத்துக்கிட்டு ஐயோ பாவமா நிக்குது. இல்ல சரி, அவங்க என்ன பண்றாங்க? வாங்க மூன்றாவது படத்துல பாக்கலாம். இப்போ மழை நின்னுடுச்சு மாணவர்களே. அப்பாடா, மழை நின்னு போச்சா? அப்போ தன்னுடைய ஓட்டிலிருந்து தலைய வெளிய நீட்டி பாக்குது ஆமை. அதே மாதிரி நத்தையும் வெளியில வந்து பாக்குது. பார்த்தா மைனாவையும் ஆந்தையும் காணோம். ஆந்தையும் மைனாவும் எங்கே அப்படின்னு தேடுது. ரெண்டு பேருமே தேடுறாங்க பாருங்க. அவங்க கண்களை பாருங்களே, மைனாவையும் ஆந்தையையும் எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடுது. கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க பாருங்க, ஆமை சொல்லுது அங்கே பார், நத்தை சொல்லுது ஆகா. ஏன் இப்படி ஆச்சரியப்படுறாங்க? இங்க பாருங்க மாணவர்களே, மைனாவும் ஆந்தையும் எங்க இருக்கு பாருங்களே. இது எங்கள் குடை அப்படின்னு சொல்லுது. எது அவர்களுடைய குடை? அதாவது தர்பூசணி பழம் இருக்கு இல்லையா, அந்த தர்பூசணி பழத்தை யாரோ பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோல் பகுதிய தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டாங்க. கொடை மாதிரி இருக்கு இல்ல. மைனா ஒரு தர்பூசணி பழத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுகிச்சு, அந்த ஒரு தர்பூசணி பழத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுகிச்சு. ஆஹா, மழையிலிருந்து ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க இல்ல. நல்லா இருந்ததா குழந்தைகளே இந்த கதை? நீங்களும் இந்த கதைய அப்பா அம்மாவுக்கு எடுத்து சொல்லுங்க, தாத்தா பாட்டி கிட்ட சொல்லுங்க, சரியா? சரி குழந்தைகளே, நாம வேற பாடத்தோட இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம். டாடா பாபா.